Hi, hello, welcome back to Last Bench Talks. ₹2.5 ஐஸ் இருக்கு, அதுல பார்ட்டி ஆர்டர்லாம் வர இருக்காங்க. வினு இக்ளூ நக்குனா நக்கிக்கிட்டே இருப்பாராம். நல்லா தான் இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இது வந்து ₹8 ஐஸ் தராங்க. அது நான் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கவே இல்ல. சூப்பரா இருக்கு. நான் இங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம்னு ஆசை வந்துச்சு எனக்கு. அவ்வளவு நல்லா இருக்காளா? அவ்வளவு நல்லா இருக்குது. இங்க இருக்க ஆளுங்களும் அவ்வளவு நல்லா இருக்காங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு லாஸ்ட் பெஞ்ச் டாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லா பயங்கர வெயிலா இருக்குது. சரி, ஏதாச்சும் ஐஸ் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். அது ஆடம்பாக்கம்ல வந்து ரொம்ப கம்மி ரேட்லயே ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் ₹2, ₹5, ₹8 அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவெல்லாம் ஒரு 8 ஐஸ் தின்னுவான். அதனால வேற நார்மல் கடைக்கெல்லாம் போனால் செட் ஆகாது. அதனால இங்கே வந்திருக்கோம். பார்ப்போம் என்னென்ன ஐஸ்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, டேஸ்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அக்கா, என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்கு எல்லாமே தாங்க? அது பாருங்க, கோன் ஐஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. அப்போ கோன் வித் குலாப் ஜாமுன்லாம் இருக்கு. எல்லாம் கம்மியாக தான் போல. தனியாக ஃபேமிலி பேக் ஆகி இவ்வளோ ஃப்ளேவராக போட்டோம் உனக்கு தெரியலண்ணா. ₹60 கேள் ஐஸ் வாங்கல. ஆதம்பாக்கம்ல இருக்கு. கரெக்டா ஆதம்பாக்கம்ல எங்க இருக்குன்னா, இந்த கரெக்டா இந்த கிராம தேவதை பழனி அம்மன் கோவில் அது பக்கத்துல அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. வினு இக்ளூ போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா சம கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மல் டைம்ல. அதனால ஃபுல்லா எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டு லைன்ல நின்றா வாங்குற மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கும். இது வந்து ₹8 சைஸ் தராங்க. அது நான் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கவே இல்ல. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கும். அதனால ₹8 ஒர்த் தான் நினைக்கிறேன். நக்குனா நக்கிக்கிட்டே இருப்பாராம். நல்லா தான் இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? நிறைய வாங்கி சாப்பிடுவோம்னா சமதிக்கா இருக்கு வர்றாங்களா? இது வந்து ஓரியோ டாப்பிங்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. உள்ள அதுல வந்து கிரேப்ஸ் அந்த இதுவெல்லாம் போட்டிருந்தது. கொஞ்சம் கிரேப்ஸ் அந்த இதுவெல்லாம் செரிலாம் போட்டிருக்கு. ஃபுல்லா இது வந்து பால்கோவா வித் ஐஸா? இதோட ₹15 பரவாயில்ல. ₹20 பால் கோவா ஐஸ்கிரீமோட தராங்க. பயமா மெல்ட் ஆகுதுரா, ஸ்பீடா மெல்ட் ஆயிருக்கு. பாரு 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 பாரு, அவன் என்ன பண்றான் பாருங்க கைஸ். ஒரு ₹5 ₹4 தராங்கன்னு இஷ்டத்துக்குறாரு. ₹2 நல்லா இருக்குது, ஐஸ் சூப்பரா இருக்கு. நான் இங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம்னு ஆசை வந்துச்சு எனக்கு. அவ்வளவு நல்லா இருக்காளா? அவ்வளவு நல்லா இருக்குது. இங்க இருக்க ஆளுங்களும் அவ்வளவு நல்லா இருக்காங்க. நீ அதுக்காக தரமா இருக்க? நீ வந்து கண்டிப்பா நீ அநியாயம் பண்ணுற. பெனாயில் பாட்டில் சைஸ்ல வாங்கிடுறா? என்னடா இது? இல்ல வார்னிஸ். இது எவ்வளவுடா? ₹60. நீ ₹60 சம ஒர்த்துறாப்பா. நீ செமையா இருடா, ஒர்த்து தான் இது. தம்பி, லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் சொன்னா வேற ஏதாவது தப்பா இருந்தோம் பாரு. நான் ஸ்கூலுக்கே போல, மூணாம் தான் மச்சான். ஃபேமிலி ஐஸ்கிரீமு ₹50க்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பால தராங்க. நீங்க பாருங்க கொஞ்சம் இதுக்குள்ள என்ன இருக்கு. ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன பண்றது? நாளைக்கு காலைக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போடா. ஓகே மக்களே, இங்க வேற லெவல்ல எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்குது. அதுவும் இல்லாம ரேட் வந்து ரொம்பவே கம்மி. ₹2, ₹8, ₹15 எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எப்பரா இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சுரா. ஒண்ணு வேற, எல்லாம் ஃபேமிலிக்குலாம் வந்து நிறைய வாங்கிட்டாங்க. ஒருத்தன் வாங்குற நேரத்துல வாங்கிதான் இருக்கான். ஒருத்தன் வாங்கி வண்டியில வைக்கிறானுங்களே தவிர, ஆனா எங்களால ஒரு 4-5 ஐஸ் மேல சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப கோல்டா இருந்தது. நல்லா மதியானம் போல சாப்பிட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமா, நீங்க வெயில் டைம்ல வந்தீங்கன்னா ஒரு ₹50 எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், பயங்கரமா எல்லா ஐஸும் ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் சாப்பிடுறது சேர்த்து ஒருத்தனா வாங்கிட்டு வரான். அருண், இப்ப புதுசா வேலை கச்சிருக்குது, பெனாயில் எடுத்துட்டு ரூம் கிளீன் பண்ணுவான். இப்ப